இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒருதலைபட்சமாக சட்டத்துறை இயங்குவது தெரிகிறது. அரசாங்கம் சட்டத்துறையை தவறாக பயன்படுத்தி மக்கள் பிரதிநிதிகளை அச்சுறுத்தும் துன்புறுத்தும் வேலைகளில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஈடுபடுவது தெள்ளத் தெளிவாகிறது. இந்த முதலாவது சமன் அளிக்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தின் இந்தர் கோஸ்வாமி வழக்கு, விகாஸ் வழக்கு, பெப்சி ஃபுட்ஸ் வழக்குகளில், அதேபோல் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஜீவன் எமு கேர் வழக்குகளில் தெளிவாக கூறப்பட்டிருப்பது முதலாவது சமன் அளிக்க வேண்டும் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு. அடுத்தபடியாக இரண்டாவது சமனும் கொடுக்கலாம், பின்னர் பெயிலபிள் வாரண்ட் கொடுக்கலாம், அதன் பின்னர் தான் என்பிடபிள்யூ கொடுக்க வேண்டும். அவ்வாறான நடைமுறைகள் இருக்கும் பொழுது தமிழகத்தில் கொலை கொள்ளை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்று நிறைய நடந்து கொண்டிருக்கிறது தினந்தோறும். ஆனால் இவர்களையெல்லாம் பிடிப்பதற்கு ஜாமீன் வெளிவராத வாரண்ட் எல்லாம் யாருமே கொடுப்பதில்லை, அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வாங்குவதும் இல்லை. ஆனால் மக்கள் பிரதிநிதிகள், மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய என்னை போன்றவர்களை இதோ இங்கேயே சட்டமன்றத்தில் நான் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னை பிடிப்பதற்கு வாரண்ட் கொடுக்கிறார்கள். இதை நகைச்சுவையாக இல்லையா? கண்ணெதிரிலே இருப்பவருக்கு வாரண்ட் தேவையா? பாருங்கள் என்று கூறினால் போகத்தான் போகிறோம். சட்டமன்றம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஆகையால் அந்த பணிகளையும் மக்கள் பணி அது, அதையும் நாங்கள் பார்க்க வேண்டும். அதன் பின்னர் கோர்ட்டுக்கு பொய்யான அவதூறு வழக்கை போட்டிருக்கிறார்கள், அது அப்பட்டமான பொய், அராஜகமான பொய் வழக்கு அது என்று உலகிற்கே தெரியும். மதுவிலக்குக்காக போராடிய என் மீது வேண்டுமென்றே பொய் வழக்கை போட்டு இன்றைக்கு மக்கள் எல்லாம் மதுவினால் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து காப்பாற்றும் முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டால் எங்களை அராஜகமாக தடுக்கும் முயற்சியில் இன்றைக்கு சட்டத்துறையை தவறாக பயன்படுத்துகிறது அரசாங்கம். முதலமைச்சர் இதை கருத்தில் கொண்டு உடனடியாக நூற்றுக்கணக்கான அவதூறு, இது போன்ற பொய்யான அவதூறு வழக்குகளை அரசாங்கம் எடுத்து நடத்துவதை, அரசாங்க செலவு என்பது அதிகமாகிக் கொண்டிருக்கிறது, இவையெல்லாம் இந்த வழக்குகள் எல்லாம் தேவையே இல்லை. அரசாங்கம் துணிவுள்ள ஒரு அரசாங்கமாக இருந்தால் எதிர்கட்சிகளை துணிவோடு சந்திக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு இவர்கள் அவதூறு வழக்குகளை போட்டு ஏதோ மிரட்டும் பாங்குகளை கடைபிடிப்பது, யாரையும் மிரட்டுவதாக எனக்கு தெரியவில்லை. எல்லாவற்றையும் சந்திக்க தான் மக்கள் பிரதிநிதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதையெல்லாம் கைவிட்டு இன்றைக்கு பலமான ஒரு எதிர்கட்சி இருப்பதால் எதிர்கட்சிகளுக்கு மரியாதை கொடுத்து எதிர்கட்சிகளை ஒடுக்காமல் அச்சுறுத்தாமல் இந்த வழக்குகளை எல்லாம் உடனடியாக ஊடகங்கள் மீதும் அரசியல் பிரதிநிதிகள் மீதும் மக்கள் பிரதிநிதிகள் மீதும் போடப்பட்ட இந்த அவதூறு வழக்குகளை எல்லாம் உடனடியாக இந்த அரசாங்கம் வாபஸ் பெற்று, முதலமைச்சர் மாண்போடு இவைகளெல்லாம் வாபஸ் பெற்று இந்த அவையில் எதிர்கட்சிகளை அவர் சந்திக்க வேண்டும். அதுதான் நல்ல நடைமுறையாக இருக்கும். தன்னம்பிக்கையும் சுயநம்பிக்கையும் இழந்தவர்கள் போல இந்த வழக்குகளை நடத்துவது தவறு என்று நான் கருதுகிறேன்.